இன்னும் நம்ம வந்து நம் ஞானத்தை நம்ம உறுதி செய்கிறதுங்கிறத நம்ம அடுத்தது நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறையா ஞானிகள் எப்படி ஞானம் அடைஞ்சாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஞானிகளுமே எப்படி எப்படி ஞானம் அடைஞ்சாங்கங்கிறதெல்லாம் அவங்களுடைய லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாப்புல ஒரு நாலு ஞானிகளுடைய பேரை சொல்லுங்கள். சரி, ஜே கே, சரி. இந்த கூட்டத்தில் நான் ஒரு ஆள் தான் ஞானியாக தெரிறேன். முதல்ல நீங்கள் உங்கள் கண்ணாடியை முதல்ல போய் பாருங்கள், அதுதான் மெயின். ஏன்னா நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானின்னு சொன்னாலும் புத்தர் தான் ஞானி. புத்தரையும் நம்மளையும் கம்பேர் பண்ண முடியுமா? அவர் எங்கேயோ இருக்கார், நாம் எங்கேயோ இருக்கோம்னுட்டு சொல்லி ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், ஞானத்தை வந்து அவ்வளோ உயரத்தில் தூக்கி வச்சிட்டோம். அது காலங்காலமாக அப்படி ஆகிப்போச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த ஞானத்தையும் யோகாவையும் பிரித்து வச்சிட்டாங்க, இப்போ சேர்த்து வச்சிட்டாங்க. உண்மையிலே யோகா வேறு, ஞானம் வேறு. சித்துக்கள், சக்திகள், அமானுஷ ஆற்றல்கள் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் கிடையாது, அதுலேயும் இருக்குது. அந்த ஒரு பிரம்மா, அதாவது ஞானினாலே சொன்னால் முக்காலமும் உணர்ந்த ஞானினி தான் பேரே. திரிகால ஞானினி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு நேற்று நடந்ததும் தெரியும், நாளைக்கு நடக்க போகிறதும் தெரியும், இன்றைக்கி நடக்கிறதும் தெரியும், அடுத்தவங்க மனசு நம்ம ஏற்றாப்புல யாராவது உட்காந்துருந்தா அவங்க மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கலாம் தெரியும். இதுதான் ஞானம். இப்படியெல்லாம் ஒரு கற்பனை இப்படிலாம் சொன்னதுனால இந்த ஞானத்தை நம்ம பெரிய பிரம்மாண்டமாக படுத்திட்டு வச்சுட்டோம். உண்மையில் இருக்கிறதுலையே சிம்பிளான இதுதான் ஞானம்னா, ரொம்ப சிம்பிளானது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானிகள்லையும் நம்மளையும் பிரித்து வைக்கக்கூடாது. அதனால் ஞானிகளோடு நம்ம இணைஞ்சிக்கிடணும். புத்தர் வேறு, நாம் வேறன்னிட்டு நம்ம பிரித்து வச்சோன்னு சொன்னால் வாழ்க்கையே அப்படி பிரித்து வச்சுக்கிட்டே போயிட்டே தான் இருப்பது. அதனால் அவங்க வேற இல்லை, நாம் வேறு. ஆனால் அதுக்காக வந்து நாம் உடனே புத்தர், நான் புத்தராகிட்டேன், எனக்கு புத்தருக்குள்ள மரியாதையெல்லாம் கொடுன்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணி கோர்ட்லலாம் கேஸ் போட முடியாது. இது வந்து அந்த காலத்தில் உள்ள, அந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் தான் ஞானம் அடைஞ்சார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஒவ்வொரு மாதமும் பல ஞானிகளை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஞானிகளோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. அதனால் ஸ்பெஷல் இதெல்லாம் கேடரெல்லாம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சராசரி, எங்கே பார்த்தாலும் தெரு இடையிலும் தான் ஞானி மேலே தான் முட்டிக்கிடணுங்கிற மாதிரி, எங்கே போனாலும் ஞானிகள்ன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். அது சாத்தியம் இருக்குது, சாத்தியம் இல்லாமல் இல்லாது. ஏன்னா ரியல் ஃபேக்டே அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞானிகளும் எப்படி ஞானம் அடைஞ்சாங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். புத்தர் ஞானம் அடைஞ்சாருன்னு சொல்லிப்போம்னா, அவர் என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தார். என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியில் எல்லா முயற்சிகள்லேயும் ஏதோ ஒரு விளைவு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு ஆனந்தமான உணர்வுகள் கிடைக்கும். அப்படியெல்லாம் நிறையா பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்தார். பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அப்போ மதியில் பண்ணிக்கிட்டே இல்லை இருக்கணும். கடைசியில் ஒரு கட்டத்தில் ஒன்றும் பிரயோஜனப்படலைன்னு சொல்லி விட்டுட்டு ஒரு மரத்தடியிலேயே உட்காந்துட்டார். அப்போ ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்ட்டு உட்காந்துட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த மாற்றத்தில் தான் அவர் என்ன வந்தார்னு சொல்லி சொன்னால், அவர் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆசை தான் துன்பம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. ஆசை விட்டாச்சுன்னா துன்பமே இல்லாமல் போயிடும் சொல்லி இப்போ இதை வந்து நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிட்டோம். புத்தருடைய போதனை என்னன்னு சொன்னால், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்கிறாரு நிட்டு. ஆனால் அதெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அன்னைக்கு அவருக்கு வேலை செஞ்சிருக்கு, எல்லாருக்கும் வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவுக்கு வராரு, அன்னைக்கு அவருக்கு அந்த முடிவுக்கு வேலை செஞ்சது. சொல்லப்போனான்னு சொன்னால், அவர் அந்த நேரத்தில் எதையோ ஆசை வைப்பட்டு தான் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஒன்றும் வேண்டான்னு சொல்லி உட்கார்ந்த நிலையில் அவருக்கு அந்த ஞானம் கிடச்சிது. இப்போ என்னை பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள்லாம் சொன்னால் ஆனந்த ஞான நிலைன்னு சொன்னாலே ஒரு ஆனந்த பரவச நிலையில் இருக்கிறதான் ஞானம். அப்படி தான் ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி அதே மாதிரி பரவச நிலைகள்லாம் வரும். அது வரும், ஒரு நாள் இருக்கும், ரெண்டு நாள் இருக்கும், சில நேரங்களில் ஒரு வாரம் நீடிக்கும். பிறகு நம்மளை விட்டு போயிடும். பிறகு அதை இழுத்து பிடிச்சி வச்சு என்ன தேவனும் பண்ணிக்கிட்டு இருப்போம். பிறகு ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொன்னால், அந்த பரவச நிலை வந்து என்கிட்ட வந்தது என்னை விட்டு போகமாட்டேன்னு சொல்லி என் கூடயே உட்காந்துக்கிட்டு. அப்போ நமக்கு என்னஞ்சோன்னா திருப்தி ஆகிட்டு, சரி நம்ம எதை அடையணும்னு நினச்சோமோ அது வந்துட்டுது. அப்போ நம்ம ஞானி தான், எந்த சந்தேகமும் இல்லைங்கிற மாதிரி இதாகிப்போச்சு. ஏன்னா எந்த பிரச்சனைகளும் நம்மளை பாதிக்காது.
இப்போ நம்ம வந்து ஒருத்தர் ஒரு இரும்பு கவசத்தை அணிஞ்சிருக்கிறாரு, அவரை வாழை வச்சு வெட்டுறோம், இப்போ நம்ம வாழ் தான் தெரிச்சு ஓட முடியும், அவருக்கு ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி என்ன சொன்னால், அந்த ஆனந்த அனுபவத்தோடு நான் இருக்கும் பொழுது எந்த துன்பம் என்னை பாதிக்காது. நம்மளை பாதிக்கிற துன்பம் தான் தெரிச்சு ஓட முடியும், நாம் ஆனந்தமாக காந்துட்ருப்போம். பிறகு என்ன சொன்னால், அது ஒரு 6 மாதத்துக்கு கழித்து அப்படி போன பிறகு 24 மணி நேரம் அந்த ஆனந்த போதை தான். ஒரு 6 மாதம் கழித்ததுக்கு பிறகு சில சிறுக சிறுக சில உபாதைகள் ஆரம்பிச்சிது. பிறகு அந்த உபாதைகள் அப்படியே கூடிக்கிட்டே போச்சுது. டெஸ்ட் லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா அவங்க எல்லாம் நார்மல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம நார்மலாக இல்லை. அப்போ ஒரு ஹீலர்கிட்ட போய் காட்டினான்னு சொன்னால், அவர் என்ன உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியாக இருக்குங்கிறாரு. அது அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கே தெரியுது. ஆனால் நம்ம சரியில்லை, பசி இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு வேலையும் பார்க்க முடியல, எதுவும் ஒரு மாதிரி இருக்குது. அது ஒரு நோயுற்ற தன்மையோடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு கடைசியில் நமக்கே தெரியுது, சரி இந்த ஆனந்த அனுபவம் தான் நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் பண்ணிட்டுது, நம்ம அதிலிருந்து வெளியே வந்தால் தான் நம்ம சர்வே ஆக முடியுங்கிற நிலையில் சிறுக சிறுக வெளியே வந்து முயற்சி பண்ணி பிறகு வெளியே வந்துட்டோம். வெளியே வர்றதுக்குமே 1 மாதம் ஆச்சுது, ஒரே நாளில் வர முடியலை. ஏன்னா வெளியே நம்ம வந்தாலும் அது பழைய நம்மளோட வந்து சேர்ந்துக்கிடும். ஒரு இதே மாதிரி தான் சென்னையில் இதே மாதிரி ஒருத்தர் அப்புறம் சொன்னான், அப்போ எனக்கு தெரியாது, அப்புறம் லேட்டராக அப்புறம் கேள்விப்படும்போது சொன்னான். இதே மாதிரி தான் சென்னையில் ஒருத்தர் இதே மாதிரி இந்த மாதிரி ஆனந்த அனுபவங்களில் மாட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் பாயில்ஸாக வந்து அப்படியே இறந்தே போயிட்டார். ஆனால் அவருக்கு எந்த உபாதையும் இல்லை, அவர் ஆனந்தமாக தான் ஆனந்தமாக படுத்து ஆனந்தமாக இறந்து போயிட்டார். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் அதுக்கு மேலே சர்வே ஆக முடியலை அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால், இந்த ஆனந்த அனுபவம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லி பிறகு அது ஒன்றும் முடியலைன்னு சொல்லி பிறகு அதை கைவிட்டு அதுக்கப்புறம் பிறகு தரையிறங்கியாச்சு. வாழை வச்சு வெட்டினாலும் ஒன்றும் பண்ணாதுங்கிற நிலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குண்டு விஷயம் கண்டால் கூட பயம் ஆகிப்போச்சு. ஒரு சின்ன பிரச்சனை கூட பயத்தை ஏற்படுது, பயத்தையும் அவர்ஷனையும் எல்லாத்தையும் ஏற்பட்டு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸுக்கு போயிட்டோம். பிறகு தான் பார்த்தோம், சரி ஒன்று வேணாம், நம்ம வந்து சொல்லப்போனால் ஆசை துன்பத்துக்கு காரணங்கிற மாடலில் தான். ஏன்னா நம்ம எதையோ ஒன்று அடையணும், ஒரு நல்ல நிலையில் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இதை வச்சு அதை நோக்கி பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி இதெல்லாம் சந்திக்க வேண்டிய வந்தது. இப்போ நமக்கு வந்து எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணும், எதுவும் நமக்கு வேண்டாம்ப்பா சொல்லி எல்லாத்தையும் திக்கீழாக போடும் பொழுது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த மனசு வந்து அதுவாக இயங்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த மனசு வந்து அதுவாக இயங்க ஆரம்பிக்கிறத நம்ம இறங்குறதை நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது. உண்மையில் அதுதான் என்ன சொன்னால், நம்ம இதில் வந்து லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மனசு வந்து அதுவாக இயங்கிறது லிபரேஷன். எல்லாருக்குமே அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு சராசரி மனிதனும் கூட மனசு அதுவாக தான் இயங்கிட்டு இருக்கு, நாம் ஏற்கறதில்ல. ஆனால் என்னென்னு சொன்னால், நாம் ஏதோ ஒரு வகையில் அதோட டார்ச்சர் பண்ணி இது இப்படி தான் இயங்கணும், இது இப்படி தான் இயங்கணும்னு சொல்லி போராடி என்ன பண்ணுறோம்னு தியானம் பண்ணி போராடுறோம், இல்லைன்னா நமக்கு நாமளே இதே ஒன்று பண்ணி போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஞானிகள் வந்து எப்படியோ ஒரு நேரத்தில் அதை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் அது போக்கில் விட்டுட்டாங்க. விட்ட நிலையில் அது அதுவாக இயங்க ஆரம்பிச்சிட்டு, அதுவாக இயங்கிறது லிபரேஷன். இப்படி எல்லாருடைய லைஃப்லேயுமே எல்லா ஞானிகளும் இப்படி தான் அடைஞ்சிருக்கிறாங்க. இவர் அரவிந்தருடைய ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படிக்க முடிஞ்சது. அவர் என்ன சொல்கிறாருங்கன்னா, அவர் யாரோ மாஸ்டர்கள்ட்ட நல்லாமோ இதெல்லாம் எடுக்கிறாரு, எடுத்து தியானங்கள்லாம் பண்ணுறாரு, பண்ணி எத்தனையோ சிறமான அனுபவங்கள்லாம் அவருக்கு கிடைக்குது. பிறகு அது எதுவுமே ஒன்றும் சரியாக வரலன்னு சொல்லி இப்போ 1 வருஷம் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துடுறார். எந்த பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணாமல் சும்மா உட்காந்துடுறார். அந்த நிலையில் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ அவர் யோசிக்கிறார், என்ன நம்ம ஒன்றுமே பண்ணலை, ஆனால் நமக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கேன், இதுக்கு என்ன காரணம்? அப்போ அவர் என்ன நினைக்கிறார்னா, அந்த குருநாதர் தான் வந்து அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் மூலமாக அவருடைய ஆசையினால் நமக்கு இதை மாற்றி விட்டார் போல தருதுன்னு சொல்லி அவர்கிட்ட போகிறாரு. நீங்கள் தான் உங்களோட பிளஸ்ஸிங்ஸ்னால எனக்கு இப்படி மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களா, ஏன்னா நான் 1 வருஷம் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்போ அந்த குருநாதர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு என்னெல்லாம் நிகழ்ந்தது என்னங்கிறதெல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ நீ அடைஞ்ச நிலையே நானே இன்னும் அடையலை, அதை நோக்கி தான் நானும் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நீ நான் அடையாத நிலையே ஒரு மாபெரும் நிலையை நீ அடைஞ்சிருக்கா இன்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே அவர் தான் அப்போ அந்த பராசக்தி தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு இன்னும் சொல்லி அவர் முடிச்சுக்கிட்டார். உண்மையிலே அவங்க ஒன்றுமே பண்ணலை, இந்த இயற்கைக்கு இடம் கொடுத்துட்டார். அவ்வளோதான், மனசு வந்து அதுவாக இயங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டார். அதுவாக இயங்குறதுக்கு இடம் கொடுக்கும்போது அங்கே லிபரேஷன் ஏற்படுது. ஏன்னா நம்ம மனதினுடைய இயற்கையான நிலையே லிபரேஷன் தான்.
நாம் என்னதே ஒன்று பிடிச்சி வச்சுது, இப்படி இயங்கணும் அது அப்படி இயங்கணும்னு சொல்லி நம்ம டார்ச்சர் பண்ணி அதை வந்து கடும்பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே அது வந்து இருக்கிறதுலே சிம்பிளஸ்டான நிலை வந்து லிபரேஷன் தான், இருக்கிறதுலே சிம்பிளஸ்டான நிலை என்லைட்டன்மெண்ட் தான்.